இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் வெற்றி ஒவ்வொரு உறுப்பு கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட ஒருமித்த கருத்து. சிலாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் பினாங் ஆகிய மூன்று மாநிலங்களில் ஆட்சி கடிவாளத்தை தக்க வைத்துக் கொள்வதில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் வெற்றியானது ஒவ்வொரு உறுப்பு கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட ஒருமித்த கருத்தாகும். மாநில தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் எப்போதும் உறுதியான ஆதரவை வழங்குவதில் சபா மற்றும் சரவா கட்சிகளுக்கு இது அடங்கும் என்று நம்பிக்கை கூட்டணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். சபா மற்றும் சரவா கட்சிகளை சேர்ந்த அனைத்து உறுப்பு கட்சிகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதால் அவர்கள் போட்டியிடாவிட்டாலும் நல்ல ஆதரவை அளித்ததால் அது நடந்தது. மேலும் எதிர்கட்சியிடம் இருந்து மூன்று மாநிலங்களில் ஆட்சியை தக்க வைத்து வெற்றியை பதிவு செய்ய முடிந்தது என்றார் அவர். கோலாலம்பூர் வாணிப மையம் WTCயில் தேசிய முன்னணி மற்றும் நம்பிக்கை கூட்டணி ஆதரவாளர்களிடம் பேசும்போது நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். மக்கள் எடுத்த முடிவை எதிர்கட்சிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அன்வார் கேட்டுக்கொண்டார். தேர்தல் முடிவை திறந்த மனதோடு பெரிகதான் ஏற்றுக்கொள்ளும். நடைபெற்ற 6 மாநிலங்களுக்கான தேர்தலில் வாக்காளரின் முடிவை மதித்து அதனை திறந்த மனதோடு மதித்து அதனை ஏற்றுக்கொள்வதற்காக பெரிகதான் நேஷனல் தெரிவித்துள்ளது. இம்முறை போட்டியிட்ட அனைத்து பெரிகதான் வேட்பாளர்களையும் ஆதரித்த வாக்காளர்களுக்கும் தனது கட்சி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகுதன் யாசன் தெரிவித்தார். வெற்றி பெற்ற 146 பிஎன் வேட்பாளர்களுக்கும் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள். 245 தொகுதிகளில் போட்டியிட்ட பிஎனுக்கு இது ஒரு ஊக்கம் அளிக்கும் வெற்றியாகும் என்றார் அவர். தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஷாலாமில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் அவர் அதனை தெரிவித்தார். அதே வேளையில் இம்மாநில தேர்தல்களுடன் ஒரே நேரத்தில் நடைபெற்ற கோல தெலங்கானு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் பெரிகதா நேஷனல் வெற்றி கண்டுள்ளதையும் முகுதன் சுட்டிக்காட்டினார். இன்று சிலாங்கூரில் சிறப்பு விடுமுறை. சிலாங்கூர் மாநிலத்தில் நடைபெற்ற 15வது மாநில தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி வெற்றி பெற்றிருந்ததை தொடர்ந்து இன்று August 14 திங்கட்கிழமை அம்மாநிலத்திற்கு சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு விடுமுறைக்கு சிலாங்கூர் மாநில அரசாங்கம் முழு இணக்கம் தெரிவித்துள்ளதாக நேற்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றில் அதன் அரசாங்க செயலாளர் டாக்டர் ஹாரிஸ் காசிம் தெரிவித்தார். இதனிடையே சிலாங்கூர் மாநிலத்தை நம்பிக்கை கூட்டணியும் தேசிய முன்னணியும் மீண்டும் கைப்பற்ற நேர்ந்தால் திங்கட்கிழமை சிறப்பு விடுமுறை வழங்கப்படும் என்று அதன் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமருடன் சாரி கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார். மாநில தேர்தல் முடிவு அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒற்றுமைக்கான அடிப்படை. மாநில தேர்தல் முடிவுகளின் மூலம் மக்கள் வழங்கியிருக்கும் அதிகாரமானது ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒற்றுமைக்கான அடிப்படையாக பயன்படுத்தப்படும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாட்டை ஆட்சி செய்ய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அப்படியே தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வதே இம்முடிவு புலப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் இருக்கும் கட்சிகளின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய 6 மாநிலங்களின் முடிவை தாம் ஏற்பதாக தேசிய முன்னணி தலைவருமான அவர் கூறினார். அதே வேளையில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் மக்கள் கொடுத்த நம்பிக்கையை தோளில் சுமந்து அவர்களுக்கு தொடர்ந்து சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்பதனையும் நினைவூட்டினார். மாநில தேர்தலில் பிறரின் பெயர் அடையாள அட்டையை பயன்படுத்திய குற்றம் தொடர்பில் 94 புகார்கள். நேற்று 6 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பிறரின் பெயர் மற்றும் அடையாள அட்டையை பயன்படுத்திய குற்றம் தொடர்பில் போலீஸ் 94 புகார்களை பெற்றுள்ளது. அவற்றில் சிலாங்கூரில் மிக அதிகமாக, அதாவது 48 புகார்கள் பதிவாகி உள்ளன. அதைத் தொடர்ந்து பினாங்கில் 20, நெகிரி செம்பிலானில் 6, கிளந்தானில் 2, கெடா மற்றும் தெலங்கானுவில் 9 சம்பவங்கள் பதிவாகியதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் சுட்டிக்காட்டினார். பிறரின் அடையாள அட்டையை பயன்படுத்திய அக்குற்றம் தேர்தல் குற்றங்கள் சட்டத்தின் செக்ஷன் 7 உட்படுத்தி இருப்பதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். நடைபெற்ற வாக்களிப்பு தொடர்பான பல்வேறு குற்றங்களை உட்படுத்தி பெறப்பட்ட 181 புகார்களில் 111
விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன.